ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராஜசேகர் ஃப்ரம் பியர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ். இது நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனல் வீடியோஸ் பார்க்க வந்திருக்கீங்கன்னா நீங்களும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் வந்து போடக்கூடிய புது புது கதைகளோட வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும், நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய கதை கு. அழகிரிசாமி எழுதிய அன்பளிப்பு அப்படிங்கிற சிறுகதை. இது வந்து பார்ட் டூ. ஏற்கனவே பார்ட் ஒன் வீடியோ வந்து கொடுத்துருக்கோம், இது வந்து பார்ட் டூ. கொஞ்சம் பெரிய சிறுகதை அப்படிங்கிறதுனால ரெண்டு பார்ட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக பார்ட் ஒன்னுடைய படிச்சுட்டு அல்லது அந்த கதையை கேட்டுட்டு இந்த பார்ட் டூ வரணும். அப்போ தான் கண்டினியூட்டி இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இருந்தாலும் இந்த வீடியோவில் பார்ட் ஒன்னுடைய கதை சுருக்கத்தையும் சொல்லிட்டு தான் பார்ட் டூன்னு ஆரம்பிக்க போகிறேன். ஓகேவா? கதைக்குள்ள போலாமா? கதை வாசிப்பது உங்கள் ராஜசேகர். புத்தகங்கள் வெறும் புத்தகங்கள் அல்ல, அவை பாசத்தின் பிணைப்பு. இந்த கொட்டேஷனோட தான் இந்த கதையை நான் சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்ட்ல இது பார்ட் டூ, கு. அழகிரிசாமி எழுதிய அன்பளிப்பு. பார்ட் ஒன் அப்படின்னு கதையினுடைய பார்ட் ஒன் வீடியோனுடைய கதை சுருக்கும் இப்ப நான் சொல்றேன். ஓகேவா? பார்ட் ஒன்ல நம்ம சொன்ன கதையினுடைய சுருக்கத்தை, கதை சுருக்கத்தை பார்த்துட்டு தான் பார்ட் டூக்குள்ள நம்ம போறோம். அதாவது கதை சொல்லக்கூடியவர் வந்து ஒரு இளைஞர். அவரை பத்தி அவருடைய பேர் வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை கதையில. ஸோ அவர் வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வேற ஒரு ஏரியால இருந்து இப்போ சென்னை மாம்பழம் ஏரியாவுக்கு வந்து குடி வராரு. ஸோ அவர் வந்த கொஞ்ச நாள், அவர் 6 மாசம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, சுந்தரராஜன் மற்றும் சித்ரா அப்படிங்கிற பக்கத்துல வசிக்கக்கூடிய குழந்தைகள், 2 குழந்தைகள் வந்து அவரோட பழக ஆரம்பிக்கிறாங்க. அவர் வீட்டுக்கு வராரு, வர்றாங்க குழந்தைங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புத்தக பதிப்பக கம்பெனியில் வந்து வேலை செய்கிறாரு. நிறைய புத்தகங்கள் வந்து மதிப்புரை எழுதுறதுக்கு அவருக்கு அவர் எடிட்டர் கொடுக்குறப்ப அதை வீட்டுக்கெல்லாம் கொண்டு வருவார். அதனால நிறைய புத்தகங்கள் வந்து அவர்கிட்ட இருக்கு. இந்த குழந்தைகள் வந்து அவரோட பேசுகிறப்போ, கதை சொல்கிறப்போ, புத்தக படிப்பை பற்றி சொல்கிறப்போ அவங்களுக்கு எல்லாம் ஆர்வமாகி ரெகுலராக அவர் வந்து புத்தகம் கொண்டாந்து கொடுக்க கொடுக்க அவர்கிட்ட இருக்கிற புத்தகங்கள், அவர் புதுசாக கொடுக்குற புத்தகங்கள் எல்லாமே படிச்சு முடிச்சு அந்த புத்தகங்கள் படிக்கிறதுல வந்து சுந்தரராஜன் மற்றும் சித்ரா குழந்தைகள் வந்து ரொம்ப ஆர்வத்தில் இருக்காங்க. அதே நேரத்தில் அவங்க மட்டும் இல்லாமல் இன்னும் அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற குழந்தைகளும் அவரோட நல்ல நெருக்கமாக பழக ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கும் வந்து புத்தகங்கள் படிக்கிறதுல வந்து ஆர்வம் ஏற்படுது. இப்போ வந்து பிருந்தா, தேவகி, கீதா, சாரங்கன் ராஜன் அப்படிங்கிற மாதிரி நிறைய குழந்தைகள் பழக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவர் வந்து குழந்தைகள் வந்து கள்ளம் கபடம் இல்லாமல் பழகிறத பார்த்து இவர் வந்து உண்மையாகவே வந்து அவங்கள மனசு ரீதியாக ஏத்துக்கிட்டு நட்பு ரீதியாகவே பழகிறாரு. குழந்தைகளும் அவர் வந்து முழுசா நம்பி ஒரு நண்பனா ஏத்துக்கிட்டு பழகிற மாதிரியே இவரும் வந்து, அது குழந்தைகள் மட்டுமல்ல நமக்கு வந்து உண்மையான நண்பர்கள் அப்படிங்கிறதுல வந்து அவர் ரொம்ப பழகிறாரு. ஸோ அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்காக அவர் நிறைய புத்தகங்கள் வந்து பதிப்பகத்துல இருக்கிறதையும் கொண்டு வராரு. அப்படி இல்லாதப்போ காசு போட்டு குழந்தைகள் படிக்கக்கூடிய குழந்தைகள் கதை புத்தகத்தையும் வாங்கிட்டு வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஆர்வமாக அன்னைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை குழந்தைகள் வந்து புக்கு வாங்கிட்டு வந்துட்டீங்களான்னு கேட்டு ரொம்ப ரகலை பண்ணுறாங்க. அவர் ஒரு 13 புத்தகங்கள் வாங்கிட்டு வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க. அதில் வந்து சித்ராவுக்கு வந்து ஒரு 7 புத்தகமும், அதே மாதிரி சுந்தரராஜனுக்கு ஒரு 6 புத்தகமும், அது இது அன்பளிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு கையெழுத்து போட்டு அவங்க ரெண்டு பேர்த்தும் கொடுக்குறாங்க. அப்போ வந்து பிருந்தாவும் தேவகியும், எங்களுக்கு இல்லையா, எங்களுக்கு என்ன புக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க ரெண்டு பேர்த்துக்கு தான் அந்த 13 புக்கையும் கொடுத்துருக்கேன், எப்பவும் போல நீங்கள் அவங்ககிட்டயே வாங்கி படிங்க அப்படின்னு சொல்றாரு. இது எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சாரங்கன் மட்டும் ரொம்ப அவரோட ரொம்ப அட்டாச்மெண்ட்டா இருக்காரு. அவரோட சாரங்கனும் ஒரு சின்ன வயசு பையன் தான். அவனும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 13 வயசு பையன். அவர் அந்த இளைஞனோட ரொம்ப நெருக்கமா இருக்கிறதுக்கு பிரியப்படுற மாதிரி கதையை கொண்டு போயிட்டு இருக்காரு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த 13 புத்தகங்கள் கொடுத்ததுல இருந்து ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிருந்தாங்கிற அந்த ஒரு பொண்ணுக்கு வந்து உடம்பு சரியில்லாம ஜுரம் வந்துருது. ஸோ ஆனா அவர் வீட்டுக்கு போய் அந்த பொண்ணை பாக்குறதுக்கு ரொம்ப சங்கோஜப்படுறாரு. அதாவது வீட்டுக்கு இது வரைக்கும் போனதில்லை, அவங்க அப்பா அம்மா என்ன நினைப்பாங்களோங்கிற மாதிரி போகாம இருக்காரு. ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஈவினிங் வந்து அவருடைய வீட்டு வேலைக்காரனை ரோட்ல பாக்குறாரு. பார்த்துட்டு பிருந்தாவுக்கு இப்போ உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. இல்லை சார், அவங்க அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப ஜுரம் அதிகமாயிட்டே தான் போகுது, சாப்பிட்றதே இல்லை. இந்த 4 நாள்ல உடம்பு சரியில்லாம இருந்ததுல அவங்க உடம்பு தான் துரும்பா இழைச்சிருச்சு, ஆனா தூக்கத்துல கூட உங்க பேரை தான் சொல்லிட்டே இருக்காங்க அப்படிங்கறத வந்து அந்த வேலைக்காரன் சொல்றாரு. இதுதான் கதை பார்ட் ஒன்ல வந்து இந்த இதோட கதை முடிச்சிருக்கேன். இப்ப கதை சுருக்கம் முடிச்சாச்சு, இப்ப பார்ட் டூ போலாம். சோ, என்னை நினைத்து புலம்புகிறாளா என்று ஆச்சரியத்துடன் கேட்டேன். ஆமாம் சார், நேற்று ராத்திரி கூட
மாமா புத்தகம், மாமா புத்தகம் என்று என்னென்னமோ சொல்லி கொண்டிருந்தாள் என்றான் அவன். எனக்கு தூக்கி வாரி போட்டது. இந்த குழந்தையை போய் பார்க்காமல் இருந்ததற்காக மிகவும் வருத்தப்பட்டேன். என் சங்கோஜத்தை மூட்டை கட்டி வைத்துவிட்டு மறுநாள் காலையில் அவசியம் போய் பார்த்துவிட்டு வர வேண்டுமென்று தீர்மானம் செய்து கொண்டேன். போய் வா என்று வேலைக்காரனை அனுப்பிவிட்டு தனியாக படுத்து என்னென்னவோ யோசித்துக் கொண்டிருந்தேன். சிறிது நேரத்தில் என்னால் பொறுக்க பொறுத்து கொண்டிருக்க முடியாது என்ற நிலைமை வந்துவிட்டது. அவ்வளவுதான். உடனே எழுந்து வீட்டுக்குள் போய் சட்டையை மாட்டிக்கொண்டு விறுவிறு என்று பிருந்தாவின் வீட்டுக்கு சென்றேன். அவளுடைய பெற்றோர்கள் என்னை உள்ளே வரும்படி சொன்னார்கள். பிருந்தா படுத்து கொண்டிருந்தாள். அவளுக்கு பக்கத்தில் கிடந்த நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டேன். அவள் கண்களை வெறுமனே மூடிக்கொண்டிருந்தாள். பிருந்தா என்றேன் நான். கண் விழித்து என்னை பார்த்தாள். அப்போது அவளுடைய முகத்தில் யாதொரு மாற்றுதலும் ஏற்படவில்லை. அப்புறம் ஒருமுறை கண்களை மூடி திறந்து என்னை நன்றாக உற்று பார்த்தாள். ஒரு நிமிஷம் இப்படியே பார்த்துவிட்டு திடீரென்று மாமா என்று உரக்க கூவினாள். அப்படியே எழுந்து உட்கார்ந்து விட்டாள். பிருந்தா படுத்துக்கோமா என்று சொன்னேன். அவள் கேட்கவில்லை. எழுந்து என் பக்கம் வந்தாள். என்னை கட்டி கொண்டு என் தோள் மீது முகத்தை புதைத்து கொண்டாள். அவளுடைய உடம்பு அனலாக சுட்டது. அவளை தட்டி கொடுத்து படுக்கையில் கொண்டு போய் படுக்க வைத்தேன். எந்நேரமும் உங்க நினைப்புதான் என்றாள் பிருந்தாவின் தாயார். என்னால் ஒன்றும் பேச முடியவில்லை. வாய் அடைத்து கொண்டது. மௌனமாக உட்கார்ந்து கொண்டிருந்தேன். சுமார் ஒரு மணி நேரம் அவள் பக்கத்தில் உட்கார்ந்து விட்டு வீட்டுக்கு வருவதற்காக புறப்பட்டு விட்டேன். போக வேண்டாம், இங்கேயே இருங்க மாமா என்று பிடிவாளம் பிடித்தாள் பிருந்தா. அப்புறம் அவளை பலவிதமாக சமாதானப்படுத்தி நாளை காலையில் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு வந்தேன். அவ்விதமே மறுநாள் காலையில் சென்றேன். வெகுநேரம் அங்கேயே இருந்தேன். அவள் ஜுரத்தினால் கஷ்டப்படுகிறவள் மாதிரியே இல்லை. என்னோடு பேசிக்கொண்டுதான் இருந்தாள். ஆபீஸுக்கு நேரமாகிவிட்டதென்று அவளிடம் கூறிவிட்டு வெளியே எழுந்து வந்தேன். தெருவில் வந்து கொண்டிருக்கும் போது சாரங்கன் தன் வீட்டு ஜன்னல் வழியாக என்னை பார்த்து கொண்டிருந்தான். அங்கிருந்த வாக்கிலேயே மாமா என்று கூப்பிட்டான். நான் திரும்பி பார்ப்பதற்குள்ளாக தெருவுக்கு ஓடி வந்து விட்டான். எங்கள் வீட்டுக்கும் வாருங்கள் என்று கையை பிடித்து இழுத்தான். உங்கள் வீட்டுக்கு எதற்கு என்று கேட்டேன் நான். பிருந்தா வீட்டுக்கு மட்டும். பிருந்தாவுக்கு ஜோரம், அதனால போய் பார்த்து விட்டு வந்தேன். ஓஹோ, எங்க வீட்டுக்கும் வர வேண்டும். ஆமா சாரங்கா, இன்னொரு நாளைக்கு வர்றேன். கையை விடு, எனக்கு ஆபீஸுக்கு நேரமாகிவிட்டது. நான் சொன்னபடியே அவன் கையை விட்டு விட்டான். தன் இடது கையில் வைத்திருந்த இரண்டு நெல்லிக்காய்களில் ஒன்றை எடுத்து இந்தாருங்கள் என்று எனக்கு கொடுத்தான். நான் சிரித்து விட்டேன். வேண்டாம், நீயே வைத்துக்கொள் என்றேன். அவனோ கட்டாயப்படுத்தி என்னிடம் கொடுத்தான். நான் என்ன சொல்லியும் கேட்கவில்லை. அந்த நெல்லிக்காயை வாங்கி கொள்ளாவிட்டால் அவன் என் சிநேகிதத்தையே உதறி தள்ளிவிடுவான் போல் இருந்தது. அதனால் ஒன்றும் சொல்லாமல் வாங்கிக் கொண்டேன். அவனுக்கு அப்பொழுது சொல்ல முடியாத ஆனந்தம். நான் புறப்படும் போது எப்போது எங்கள் வீட்டுக்கு வருவீர்கள் என்று கேட்டுக்கொண்டே என்னை பின்தொடர்ந்து நடந்து வந்தான். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்று பேச்சுக்கு சொல்லி வைத்தேன். கட்டாயம் வர வேண்டும் மாமா. சரிடா. அவன் வீட்டுக்கு போய்விட்டான். அதற்கு பிறகு நான் பிருந்தாவின் வீட்டுக்கு போகும் போதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை வர வேண்டும், கட்டாயம் வர வேண்டும் அம்மா என்று எனக்கு ஞாபகம் ஊட்டிக்கொண்டே இருந்தான். பிருந்தாவுக்கு 3 நாட்களில் ஜுரம் குணமாகிவிட்டது. ஓர் ஆச்சரியமாகவே இருந்தது. பிருந்தாவுக்கு 3 நாட்களில் ஜுரம் குணமாகிவிட்டது ஓர் ஆச்சரியமாகவே இருந்தது.
நான் தினமும் அவள் வீட்டுக்கு போய் வந்ததுதான் அவளுக்கு மருந்தாக இருந்தது என்று அவளுடைய தகப்பனார் என்னிடம் கூறினார். நான் போய் வந்ததன் காரணமாக ஒரு குழந்தையின் நோய் குணமாகிவிட்டது என்று அவர் சொன்னதை கேட்க எனக்கு எப்படியோ இருந்தது. எப்படியாவது உடம்பு குணமாயிற்றே, அது போதும் என்றேன் நான். அப்புறம் அவர் சொன்னது ஒருவேளை உண்மையாக இருக்கலாமோ என்று கூட எனக்கு தோன்றியது. சனிக்கிழமை என்று குழந்தைகளுக்கு விடுமுறை. பிருந்தா உட்பட எல்லா குழந்தைகளும் என் வீட்டுக்கு வந்துவிட்டார்கள். புது வருஷம் பிறந்து 2-3 தினங்களே ஆகியிருந்தன. நான் வாக்களித்தபடி சுந்தரராஜனுக்கும் சித்ராவுக்கும் 2 டைரிகள் வாங்கி கொண்டு வந்திருந்தேன். அவற்றில் வழக்கம் போல அன்பளிப்பு என்று எழுதி அந்த இருவர் கையிலும் கொடுத்தேன். மற்ற குழந்தைகள் தமக்கு டைரி வேண்டுமென்று என்னிடம் கேட்கவில்லை. நான் எத்தனை புத்தகங்கள் கொண்டு வந்தாலும் என்ன பரிசு கொடுத்தாலும் சுந்தரராஜனுக்கும் சித்ராவுக்கும் தான் கொடுப்பேன் என்று ஒவ்வொரு குழந்தைக்கும் தெரியும். அவர்கள் இருவர்தான் இப்படிப்பட்ட அன்பளிப்புக்கு தகுதியானவர்கள். அவர்களுக்கு கொடுப்பதுதான் நியாயம் என்று எல்லா குழந்தைகளும் ஒப்புக்கொண்ட பாவனையில் பேசாமல் இருந்தன. முதல் நட்பு என்ற காரணத்தினால்தானோ என்னவோ, ஒரு அலாதி பிரியத்துடன் அவர்களுக்கு மட்டும் நான் புத்தகங்களை கொடுப்பது வழக்கமாகிவிட்டது. அந்த நெடுநாளைய வழக்கம் மற்ற குழந்தைகளுக்கு பழகியும் போய்விட்டது. டைரிகளை வாங்கிக் கொண்டு அந்த இருவரும் சாப்பிட போய்விட்டார்கள். அவர்கள் போன பிறகு மற்றவர்களும் புறப்பட்டார்கள். ஆனால் அன்று சாரங்கன் மட்டும் போகவில்லை. எல்லோரும் போன பிறகும் கூட அவன் உட்கார்ந்து கொண்டுதான் இருந்தான். என்னிடம் அந்தரங்கமாக, மாமா, நாளைக்கு நீங்கள் வீட்டுக்கு வருவீர்களா? நாளைக்குத்தான் ஞாயிற்றுக்கிழமை என்றான். சரி சாரங்கா, எத்தனை தடவை சொல்றது? ஒரு தடவை சொன்னா ஞாபகம் இருக்காதா என்றேன். அவன் எழுந்து வால்ட் மிட்மனின் கவிதை தொகுதியை கையில் எடுத்தான். இந்த புத்தகத்தை எனக்கு தருவீர்களா என்று கெஞ்சுதலாக கேட்டான். எனக்கு அது வேடிக்கையாக இருந்தது. சிரித்து கொண்டே, இந்த புத்தகம் உனக்கு எதற்கு? அது உனக்கு இப்போது புரியாது. நான் அன்றைக்கே சொல்லவில்லையா? நீ SSLC வகுப்புக்கு வந்ததும் கேள், தருகிறேன் என்றேன் நான். நான் சொன்னதை அவன் கேட்கவில்லை. 13 வயது பையன் 5 குழந்தையைப் போல முரண்டு பண்ணிக்கொண்டு அந்த புத்தகத்தை அவசியம் கொடுத்தாக வேண்டும் என்று பிடிவாடம் பிரித்தான். சாரங்கா, உனக்கு புரியாது, சொன்னால் கேள் என்று சொன்னேன். அப்புறம் அவன் கையிலிருந்து புத்தகத்தை வாங்கி ஜன்னலில் கொண்டு போய் வைத்தேன். சாரங்கனின் முகம் ஏமாற்றத்தினால் வெளிரி போய்விட்டது. வறண்ட பார்வையோடு என்னை பார்த்தான். ஒன்றுமே சொல்லாமல் எழுந்து வாசல் பக்கம் போனான். சரி, வீட்டுக்குத்தான் போகிறான் என்று நினைத்து நான் என் வேலைகளை கவனிக்கலானேன். 2 நிமிஷத்துக்கு பிறகு திடீரென்று ஒரு அழுகை குரல் கேட்டது. அழுதது சாரங்கன்தான். சாரங்கா, ஏன் அழுகிறாய்? சேச்ச, அழாதரா சார் என்று சொல்லிக்கொண்டே அவன் பக்கத்தில் எழுந்து சென்றேன். ஆனால் நான் போகும் வரையில் அவன் அங்கே நிற்கவில்லை. அழுகையை நிறுத்தினான். என்னை திரும்பி பார்த்து பெருமூச்சு விட்டான். அவனுடைய வயிறு அசாதாரணமாக குளிந்து புடைத்தது. அப்பொழுது முகம் ரத்தம் போல் சிவந்து விட்டது. இதெல்லாம் எதற்காக என்று எனக்கு புரியவே இல்லை. அவன் பக்கமாக போய்க் கொண்டிருந்தேன். என்னை பார்க்கவே அவனுக்கு வெட்கமாக போய்விட்டது. நான் போய் கையை எட்டி பிடிப்பதற்குள் ஒரே ஓட்டமாக ஓடிவிட்டான். சரங்கா, சரங்கா, அவன் ஓடியே விட்டான். அன்று அவன் நடந்து கொண்ட விதம் எனக்கு ஒரு புதிராக இருந்தது. எப்பொழுதும் அவன் பிடிவாதம் பண்ண மாட்டான். என்னிடத்தில் பேசுவதற்கே கூசுவான். அப்படிப்பட்ட பையன் எதற்காக பிடிவாதம் பிடித்தான்? எதற்காக அப்படி அழுதான்? எதற்காகத்தான் அழுதானோ? அவனை பின்தொடர்ந்து சென்று அழுத காரணத்தை கேட்காவிட்டால் என் நெஞ்சு வெடித்துவிடும் போல இருந்தது. ஆனால் அவன் வீட்டுக்கு போகவும் என்னால் இயலவில்லை. அவனுடைய பெற்றோர்கள் பிற பெற்றோர்களைப் போலவே எனக்கு பரிச்சயம் இல்லாதவர்கள். பாவம், ஏங்கி ஏங்கி அழுதான். அவமானப்பட்டவன் போல் அழுதான். பிற்பகலில் குழந்தைகள் என் அறைக்கு வந்தால் அவர்களை அனுப்பி அவனை அழைத்து வர வேண்டும் என்று தீர்மானித்தேன். 3 முதல் ஆளாக சுந்தரராஜன் வந்து சேர்ந்தான். அவனை சாரங்கனிடம் அனுப்பி வைத்தேன். சாரங்கன் தூங்கிக் கொண்டிருப்பதாக சுந்தரராஜன் என்னிடம் வந்து தெரிவித்தான். அதற்கு பிறகு அவனை வரவழைக்கும் முயற்சியை நிறுத்தினேன். மறுநாள் காலையில் அவன் வந்தால் பார்த்தால் போயிற்று.
இல்லை என்றால் நானே அவன் வீட்டுக்கு போவது. இதே தீர்மானத்துடன் மற்ற குழந்தைகளுடன் அன்றைக்கு மாலை பொழுதை போக்கினேன். இரவில் சாப்பிட்டு விட்டு படுத்து கொண்ட பிறகுதான் என் மனம் மிக மிக கஷ்டப்பட்டது. பக்கத்தில் யாருமில்லாத அந்த தனிமையில் மன துயரம் பெரிதாகிக் கொண்டே இருந்தது. உள்ளத்தில் எத்தனையோ துயரம் படிந்த சிந்தனைகள். ஏன் அவன் அழுதான்? நான் அவனை ஒன்றும் சொல்ல, குழந்தைகளையும் போலவே அவனையும் என் கண்ணுக்கு கண்ணாக வைத்துக் கொண்டிருக்கிறேன். வால்ட் விட்மன் கவித்தொகுதியை கேட்டான். அது அவனுக்கு புரியாது என்று வாங்கி வைத்து விட்டேன். இதற்காகவா அவன் அழுதிருப்பான்? அவன் விவரம் தெரிந்த பையன். எப்போதும் நான் சொல்வதை மறுதளிக்காமல் ஏற்றுக்கொள்பவன். அப்படிப்பட்ட பையன் புத்தகத்தை நான் திருப்பி வாங்கிக் கொண்டதற்காக இப்படி அழுதிருக்க முடியாது. நான் திரும்பி வாங்கிக் கொண்ட காரியம் விம்மி விம்மி அழத்தக்க மனவேதனையை தர நியாயமில்லை. சாரங்கா, எதற்காகடா அழுதாய்? எதற்காகடா? ஞாயிற்றுக்கிழமை. நேற்று பிற்பகலில் அவன் வராமல் இருந்துவிட்டதால் இன்றும் வரமாட்டான் என்றே எண்ணியிருந்தேன். சப்தரிஷி மண்டலம் போன்ற எங்கள் கூட்டத்தில் இந்த ஒரு நட்சத்திரம் மறைந்து நிற்பதை மற்ற குழந்தைகள் பொருட்படுத்தவில்லை. அத்துடன் அவர்கள் கவலைப்படுவதற்கும் இங்கே என்ன இருக்கிறது? ஒரு நாள் பிற்பகலில் அவன் வராமல் இருந்தது அவர்களுக்கு ஒரு பிரிவாக தோன்ற நியாயமில்லை. எனக்கும் மற்ற சமயங்களில் இது கவனத்தை கவரக்கூடிய விஷயமாக இல்லாமல் சகஜமாக காரியமாக இருந்திருக்கும். ஆனால் அவன் நேற்று எந்த நிலையில் என்னை பிரிந்து சென்றான், எந்த நிலையில் என்னை விட்டுவிட்டு சென்றான் என்ற விவரங்கள் எனக்கல்லவா தெரியும். காலை 10 மணி இருக்கும். ஞாயிற்றுக்கிழமையானதால் சாப்பாட்டை பகல் 1 மணிக்கு ஒத்தி போட்டுவிட்டு காலையில் பலகாரம் பண்ணி நானும் என் தாயாரும் சாப்பிட்டோம். அப்புறம் நான் என் அறைக்கு வந்து ஏதாவது படிக்கலாம் என்று உட்கார்ந்தேன். மனம் என்னவோ அந்த வால்ட் விட்மனின் கவித்தொகுதியைத்தான் படிக்க விரும்பியது. அதை கையில் எடுத்து விரித்ததும் என் கண்களுக்கு கவிதை வாசகங்கள் தென்படவில்லை. சாரங்கன் தான் காட்சியளித்தான். அவனுடைய கண்ணீரும் ஏக்கமும் தான் காட்சியளித்தன. இது சோதனையாக இருக்கிறதே. அவனாவது இங்கு வரக்கூடாதா, அல்லது வேறு குழந்தைகளாவது வரக்கூடாதா என்று மருகிக்கொண்டு கிடந்தேன். சிறிது நேரத்திற்கு பிறகு பிருந்தா வந்தாள். பாக்கிய தேவதை என ஒரு தெய்வ மகள் உண்மையிலேயே இருந்து ஒரு தரித்திரனின் வீட்டில் அடியெடுத்து வைத்தது போல இருந்தது பிருந்தாவின் வரவு. வா பிருந்தா, பிருந்தா என்ற பெயரை மாற்றி பிரியதர்ஷினி என்று பெயர் வைத்தால் உனக்கு பொருத்தமாக இருக்கும் பிருந்தா என்றேன் நான். என் பரவசம் அவள் உள்ளத்தை தொடவில்லை. என் சொற்கள் அவள் செவிக்கு எட்டவும் இல்லை. சுந்தரராஜனும் சித்ராவும் சினிமாவுக்கு போய்விட்டார்கள் என்று காரண காரியம் இல்லாமல் சொன்னாள் பிருந்தா. சாரங்கன் என்று அவளோடு கேட்டேன். நான் பார்க்கவில்லை அவனை என்று சொல்லிவிட்டாள். மேற்கொண்டு நான் சாரங்கனை பற்றி விசாரிக்க தொடங்கும் போது பிருந்தாவின் வீட்டு வேலைக்காரன் வந்து அம்மா கூப்பிடுகிறார்கள் என்று சொல்லி அவளை அழைத்தான். பிருந்தா உடனே நான் போய் வருகிறேன் மாமா என்று சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டாள். அவள் போன பிறகு பழையபடியும் அந்த கவித்தொகுதியை எடுத்து விரித்தேன். அப்போது பிருந்தா வேகமாக ஓடி வந்தாள். வந்து சாரங்கன் வருகிறான் என்று சொல்லிவிட்டு அந்த கணத்திலேயே தன் வீட்டை நோக்கி ஓடிவிட்டாள். என் இதயம் படபடவென்று அடித்து கொண்டது. அதிவேகமாக வால்ட் விட்மனின் புத்தகத்தை மறைத்து வைத்து விட்டேன். அதை பார்த்தால் சாரங்கனுக்கு பழையபடியும் அழுகை வந்துவிடுமோ என்று எனக்கு பயம். சாரங்கன் வந்துவிட்டான். சாரங்கா, ஏன் நீ இவ்வளவு நேரம் வரையிலும் வரவில்லை? நேற்றும் வரவில்லை. அவன் அதற்கு பதில் சொல்லவில்லை. அவன் முகத்தில் துயரமோ வேறு விதமான ஆழ்ந்த உணர்ச்சிகளோ பிரதிபலிக்கவும் இல்லை. ஒரே சந்தோஷமாகத்தான் இருந்தான். எங்கள் வீட்டுக்கு போவோமா? உங்கள் வீட்டுக்கா? ஆமாமாமா, நீங்க வருவதாக அன்றே சொல்லவில்லையா? சும்மா வேடிக்கைக்கு சொன்னேன் சாரங்கா. உங்கள் வீட்டுக்கு எதற்கு? எதற்கோ நீங்கள் வாருங்கள் என்று இரண்டு கைகளாலும் என் கையை பிடித்து இழுத்தான். அவனுடைய வேண்டுகோள் எனக்கு ஒரு பிரச்சனையாக மாறிவிட்டது. அன்று பிருந்தாவின் வீட்டிலிருந்து வரும்போது அவனுடைய கட்டாயத்தை பார்த்து ஞாயிற்றுக்கிழமை வருகிறேன் என்று சொல்லி வைத்தேன். அந்த விஷயத்தை அவன் இவ்வளவு தூரம் வற்புறுத்துவான் என்று தெரிந்திருந்தால் அப்படி சொல்லியிருக்கவே மாட்டேன்.
அந்த சிறுவனின் வேண்டுகோளுக்காக வேற்றார் வீட்டுக்கு போவது எப்படி? போவதற்கு காரணமும் வேண்டுமே. பிருந்தா வீட்டுக்கு போனதற்காவது அவளுடைய தேக சௌக்கியம் காரணமாக இருந்தது. இங்கே போவது எதற்காக? இவனுடைய அப்பாவை வீதியிலும் பஸ் ஸ்டாண்டிலும் 1000 தடவைகள் பார்த்திருக்கிறேன். ஒரு தடவை கூட நாங்கள் பேசிக்கொண்டதில்லை. ஒருவருக்கு ஒருவர் அறிமுகமானவர்கள் என்று எவ்வித சைகை ஜாடையின் மூலமாக கூட காட்டிக்கொண்டதில்லை. அப்படி இருக்க அங்கு நான் எப்படி போவது? சாரங்கன் மிகவும் அதிகமாக வற்புறுத்த தொடங்கினான். அவசரப்படவும் ஆரம்பித்தான். எனக்கு அது ஒரு தொந்தரவாகவே ஆகிவிட்டது. இத்தனை நாளும் அவன் வாய்மூடி மௌனியாக இருந்ததும் போதும், இன்று பாடாய் படுத்துவதும் போதும் என்று சலித்து கொண்டேன். வாருங்கள் மாமா, சொல்லிவிட்டு மாட்டேன் என்கிறீர்களே என்று கெஞ்சினான். சரங்கா, நீ சிறு பிள்ளை, உன் பேச்சை கேட்டுக்கொண்டு நான் வருவது எப்படி? இந்த நாசூக்கு எல்லாம் உனக்கு புரியாதுடா, என்னை விட்டுவிடு என்று பொறுமையிழந்து சொன்னேன். ஏன் வரமாட்டேன் என்கிறீர்கள் என்று என் முகத்தை கூர்ந்து பார்த்து கொண்டு ஏக்கத்துடன் கேட்டான். அங்கே எதற்குடா? அதென்னமோ, கட்டாயம் நீங்க வரத்தான் வேண்டும். நான் கோபப்பட்டவன் போல் நடித்து, என்னால் வர முடியாது, எனக்கு அவசரமான வேலை இருக்கிறதுரா, இன்னொரு நாளைக்கு வேண்டுமானால் பார்த்து கொள்வோம் என்று சொல்லிவிட்டு மறுபுறம் திரும்பிக் கொண்டேன். ஏதோ ஒரு புத்தகத்தை தேடுபவன் போல் மேஜையை துளாவிக் கொண்டிருந்தான். சாரங்கன் ஒன்றும் சொல்லாமல் மௌனமாக இருந்தான். ஒரு நிமிஷம் கழிந்திருக்கும். அவனை ஒரு முறை திரும்பி பார்த்தேன். நான் பார்த்த மாத்திரத்தில் அவனும் ஒரு முறை பெருமூச்சு விட்டு கொண்டு, வரமாட்டீர்களா என்று தடுமாறும் குரலில் கேட்டான். அவனுடைய இந்த கடைசி முயற்சியை தகர்த்து விட்டால் பழையபடியும் அழ ஆரம்பித்து விடுவான் என்பதற்குரிய அடையாளம் அவன் முகத்தில் தென்பட்டது. சாரங்கனை திரும்ப திரும்ப அழ வைத்து பார்க்க எனக்கு இஷ்டமில்லை. தங்கமான பையனை ஏன் இப்படி கஷ்டத்துக்கு ஆளாக்க வேண்டும்? போய்விட்டுத்தான் வருவோமே, நம்மை வரவேண்டாம் என்றா சொல்லப் போகிறார்கள்? அப்படி இருக்க ஒரு முறை போய் வருவதில் என்ன நஷ்டம் என்று அதிசீக்கிரமாக யோசித்து முடிவு கட்டினேன். அவன் கண்ணீர் சொரிவதற்குள் என் சம்மதத்தை தெரிவித்து விட்டேன். சரங்கா, வா, உன் வீட்டுக்கே போகலாம். இருவரும் கைகோர்த்து கொண்டே சென்றோம். அவன் வீட்டுக்கு முன்னால் போனதும் என் கையை விட்டுவிட்டு வீட்டுக்குள்ளே வேகமாக ஓடினான். அப்புறம் வெளியில் வந்து வாசல் பக்கத்தில் உள்ள அறையை திறந்து, வாருங்கள் வாருங்கள் மாமா என்று படபடப்பாக இறைந்து சொன்னான். என்னுடைய தயக்கத்தையும் என்னுடைய சங்கோஜத்தையும் அளவிட்டு சொல்லவே முடியாது. வேறு வழியில்லாமல் அந்த அறைக்குள் சென்றேன். அறையின் சூழ்நிலையை கொண்டே சாரங்கனின் பெற்றோர்கள் ஏழைகள் என்று எளிதில் தீர்மானிக்க முடிந்தது. நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு பக்கத்தில் கிடந்த அவனுடைய சரித்திர புத்தகத்தை எடுத்து புரட்டி கொண்டிருந்தேன். சாரங்கன் வீட்டுக்குள்ளே ஓடிவிட்டான். அப்போது வெளியிலிருந்து வந்த அவனுடைய தகப்பனார் அறைக்குள் எட்டி பார்த்தார். என்னை பார்த்து, வாருங்கள் என்று சொல்லிவிட்டு உள்ளே போய்விட்டார். என்ன விசேஷம் என்று என்னை அவர் விசாரிக்காமல் விட்டது எனக்கு ராஜமரியாதை செய்தது போல் இருந்தது. சாரங்கன் திரும்பி வரும்போது ஒரு தட்டில் உப்புமாவும் ஒரு டம்ளரில் காஃபியுமாக வந்து சேர்ந்தான். நான் திடுக்கிட்டு விட்டேன். என் சுவாசம் அப்படியே நின்றுவிட்டது. ஐயோ, இதெல்லாம் எதற்குடா? நான் இப்போதுதானே சாப்பிட்டேன். சந்தோஷ படபடப்பில் ஒன்றுமே சொல்லாமல் வந்து அவன் என் வலதுகையை பிடித்து இழுத்து உப்புமா தட்டில் கொண்டு போய் வைத்தான். சாரங்கன் ரொம்பவும் சிறுபிள்ளையாக இருக்கிறான். இனிமேல் இவனிடம் கொஞ்சம் கண்டிப்பாகத்தான் நடந்து கொள்ள வேண்டும். இன்று மட்டும் ஏதோ கசப்பு மருந்தை சாப்பிடுவோம், வேறு வழியில்லை என்று எண்ணிக்கொண்டே சாப்பிட ஆரம்பித்தேன். சிறு பையன் பேச்சை கேட்டு இருந்தாட வந்த என்னை பற்றி அவனுடைய பெற்றோர் என்ன நினைப்பார்களோ என்ற பயம் ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு அதிர்ச்சி கொடுத்த வண்ணமாகவே இருந்தது. ஒரு வழியாக சாப்பிட்டு முடிந்தது. தட்டையும் டம்ளரையும் உள்ளே கொண்டு போய் வைக்கப் போனான் சாரங்கன். இந்த பையனுக்கு எதற்கு என் மேல் இவ்வளவு அன்பு? இவன் அன்பு என்னை திணற அடிக்கிறதே. இது தாங்க முடியாத அன்பு, தாங்க முடியாத பேதமை. இரண்டும் சேர்ந்து என்னை குரங்காட்டம் ஆட்டுகின்றன. ஆனால் இவனை கோபித்துக் கொள்ளக்கூடாது. இவன் இப்போது எனக்கு கொடுக்கும் தொந்தரவே இவனுடைய அன்பை அளந்து காட்டுகிறது.
ஏதோ ஒரு நாள் என்னை கஷ்டப்படுத்துவதனாலாவது இவன் திருப்தி அடையட்டும். என்னுடைய முயற்சி எதுவும் இல்லாமல் என்னால் மட்டுமே ஓர் உயிர் சந்தோஷமும் திருப்தியும் கொள்ள முடிகிறது என்றால் அதை எந்த சமயத்திலும் தடுக்கக்கூடாது. தடுக்க முயல்வது அமானுஷிகம் என்று எண்ணி தேற்றிக்கொண்டேன். சாரங்கன் வெளியே வந்தான். மேஜையை திறந்து ஒரு ஃபவுண்டன் பேனாவை எடுத்தான். என் முகத்துக்கு எதிரில் நிற்காமல் என் முதுகுப்புறமாக வந்து அங்கே நின்ற வாக்கிலேயே நான் கையில் வைத்திருந்த சரித்திர புத்தகத்தை மெதுவாக பிடித்து இழுத்து தூரத்தில் வைத்தான். தூங்கும் குழந்தையின் கையில் இருக்கும் கிளுகிழுப்பையை எவ்வளவு ஜாக்கிரதையாக தனியை எடுத்து அப்புறப்படுத்துகிறோமோ அதுபோல அதை அப்புறப்படுத்தினான். பிறகு அவன் வலது கையால் தன் கால் சட்டையின் பையில் கையை விட்டு எதையோ எடுப்பது போல் எனக்கு ஜாடையாக தெரிந்தது. அதை என் முன்பாக மேஜை மேல் வைத்தான். அது ஒரு டைரி. நான் சுந்தரராஜனுக்கும் சித்ராவுக்கும் அன்பளிப்பாக கொடுத்த டைரிகளை போன்ற ஒரு டைரி. அதே கம்பெனியில் செய்தது, அதே நிறமுடையது. அப்புறம் பேனாவை என் கையில் கொடுத்து எழுதுங்கள் என்றான். எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. என்ன எழுத என்று கேட்டேன். என் பிரியமுள்ள சாரங்கனுக்கு அன்பளிப்பு என்று எழுதுங்கள். கு. அழகிரிசாமி எழுதிய அன்பளிப்பு சிறுகதை இத்துடன் முற்றும். கதை வாசித்தது உங்கள் ராஜசேகர். குழந்தைகள்னு சொல்றோம், ஆனால் அந்த குழந்தைகளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உணர்வுகளும் உணர்ச்சிகளும் அளவிடவே முடியாது. எப்படி தன்னுடைய பிரியத்தை, பாசத்தை, அன்பை ஒருத்தர் மேல அவருடைய நண்பன்கிற முறையில எப்படி தெரியப்படுத்துறான், அல்லது அவர் மேல மற்ற குழந்தைகள் மேல அவருக்கு இருக்கிற பாசத்தை அல்லது கொடுக்கக்கூடிய கிஃப்ட் ஏன் நமக்கு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏக்கம் இந்த பையனுடைய சாரங்கனுடைய மனசுல இருந்துட்டு இருக்குங்கிறத வந்து கடைசி இரண்டு வரையில அற்புதமா பிச்சு உதறிட்டாருன்னு சொல்லணும். அதனால அவர் வந்து சுந்தரராஜனுக்கும் சித்ராவுக்கும் அன்பளிப்புன்னு எழுதி கொடுக்கக்கூடியது மாதிரி எனக்கும் ஒரு கிஃப்ட் நீங்க கொடுக்கணுங்கிறதுக்காக அவனே தன்னுடைய ஒரு டைரியை கொடுத்து என் பிரியமுள்ள சாரங்கனுக்கு அன்பளிப்புன்னு எழுதுங்க அப்படின்னு சொல்லி அந்த கதையை முடிக்கிறாரு. குழந்தைகளின் உணர்ச்சிய உணர்வு என்னன்னு நம்ம சொல்ல முடியும். குழந்தைகளை வெறும் குழந்தைகள் தான் அப்படிங்கிற மாதிரி மட்டுமே நாம அளவிட முடியாது, குறைத்து மதிப்பிடவும் முடியாது. பெரியவர்களுடைய உணர்வுக்கும் மேல அவங்களுடைய உணர்வுகள் இருக்கு அப்படிங்கிறத வந்து நாம இந்த நேரத்துல கண்டிப்பா இந்த கதைகள் மூலமா புரிஞ்சிக்க முடியும். மிகப்பெரிய நன்றி கு. அழகிரிசாமி அவர்களுக்கும், நம்ம கதைகள் கேட்டுட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கும்.